யார் தகவல் கொடுத்தாரு, யார் சொன்னா உங்களுக்கு தகவல், யாரு கொடுத்தா தகவல், யாரு கொடுத்தா? ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. ஏங்க பிரதர், நீங்க கேட்ட கேள்வியில் என்ன நியாயம் இருக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஒரு நிமிஷம், கேட்ட கேள்வி நியாயம் இருக்கு? எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம் பிரதர். ஒரு நிமிஷம், நீங்க கேட்கிற கேள்வி முட்டாள்தனமா இல்ல? இதை யாராச்சும் பாக்கிற ஒருத்த நல்ல கேள்வி அதை கேட்பானா? நான் கை கட்டி நீங்க கேட்கற கேள்விக்குலாம் பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு மனிதனுக்கு அரைச்சீற்றம் இருக்கணும். நீங்க என்ன வராது கேட்பீங்க, காமெடிய மாதிரி நான் பதில் சொல்லி என்ன கை தட்டி நான் மக்கள் சிரிக்கிறக்காங்க பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். தகவல் யார் சொன்னாங்கன்னா தகவல் சொல்லணும். பிரஸ் மீட்டா நீங்க கேட்கறீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லணும். திமுகனா யார் சொன்னா தகவல், யார் சொன்னாங்க தகவல்? திமுக வட்டாரன்னா ஸ்டாலின் சொன்னார் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இல்லை ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்காமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா சகோதரருக்கு, இல்லை தந்தி டிவி சிஇஓ ஃபோன் பண்ணி? நான் கேள்வி கேட்குறேன், இதை நீங்கள் கேட்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். துர்கா மகர் தந்தி டிவி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, இல்லை பிரதர் உங்களுக்கு சொன்னாரா? இல்லை பிரதர் உங்களுக்கு தகவல்னா நீங்கள் பேர் சொன்னால் நான் பதில் சொல்கிறேன். யார் தகவல் கொடுத்தாரு, யார் சொன்னா உங்களுக்கு தகவல், யார் கொடுத்தா தகவல், யார் கொடுத்தா? தந்தி டிவி சார்பாக கேள்வி கேட்குறீங்க, பிஜேபி சார்பாக பதில் கேட்குறேன். உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தான்னு கேட்குறேன். இப்போ தீக்ஷிதர் இஷ்யூ தகவல் தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க. தீக்ஷிதர் இஷ்யூக்கு ஒரு கேள்வி, தீக்ஷிதர் இஷ்யூ பற்றி பிரதர் கேள்வி கேட்கிறாரு. தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை தகவல் கொடுத்து பதில் சொல்கிறேன். உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தா? ஏன்னா நீங்கள் ஒரு நிமிஷம், ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. சொல்கிறோம், நீங்கள் தந்தி நிறுவனத்தில், தந்தி நிறுவனத்தில் ஒரு நிமிஷம், தந்தி நிறுவனத்தில் பணிபுரியறீங்க, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது சரிங்களா. ரோட்டில் டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. தகவல் சொன்னால் யார் சொன்னால்? இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்களா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்தாங்களா, உதயநிதி ஸ்டாலின் தந்திக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாரா? யார் தந்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? யார் உங்களுக்கு கொடுத்தா, யார் கொடுத்தா? அதே கேள்வி நான் கேட்குறேன், யார் கேட்குறா, யார் கொடுத்தா, யார் கொடுக்குறா? உங்களுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு நிமிஷம் பிரதர், அண்ணாமலை வந்து யூகேல கறி சாப்பிட்டாரா நீங்கள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம், அண்ணாமலை யூகேல எந்த ஹோட்டலில் தங்கினாருனா ஏன் சொல்லணும்? ஒரு நிமிஷம், நீங்கள் ஜேர்னலிஸ்டாக கேள்வி கேட்டால் எனக்கும் பதில் சொல்கிறாலும் நானும் திரும்ப கேட்க ரைட்ஸ் இருக்கு. யார் உங்களுக்கு கொடுக்கா? ஜேர்னலிஸ்டாக கேட்கல, யார் கேட்டா, யார் கொடுத்தா, யார் கொடுத்தா? அப்போ அப்போ தகவல் போய் நீங்களே நான் தூங்கும்போது இமேஜின் பண்ணீங்களா, காலைல கனவு வந்துச்சா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு காலைல கனவு வந்துச்சா? ஒரு நிமிஷம், நான் அதே தான் கேட்குறேன். காலையில் உங்களுக்கு கனவு வந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள். அண்ணா காலைல கனவு வந்துச்சுன்னு சொல்லுங்கள், பதில் சொல்கிறேன். காலையில் உங்களுக்கு கனவு வந்துச்சா, தூங்கும்போது கனவு வந்துச்சா இல்லையா? நான் எதுக்கு சொல்லணும்? யார் உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்கள், யார் சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்கள், யார் கொடுத்தா சொல்லுங்கள். சரி பிரதர், ஓகே. ஒரு நிமிஷம் பிரதருக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. பிரதருக்கு கிளாஸ் எடுக்கிறேன், மற்ற ஜெர்னலிஸ்ட் தப்பாக நினச்சக்கூடாது. பாஸ்போர்ட் ஒன்று இருக்குது தெரியுமா பிரதர், உங்களோட பாஸ்போர்ட் இருக்கா? அதை யார் ஸ்கேம் பண்ணி அனுப்புகிறா இங்கேருந்து வெளியூருக்கு? ஆ, நீங்கள் சொன்ன நம்பர்களுக்கெல்லாம் எங்கள் பாஸ்போர்ட் இருக்கா? அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஸ்டாம்பை பார்க்கலாமா, யார் இந்தியா விட்டு போயிருக்காங்க என்பதர்? ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தால் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கு நம்மள. ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டம் என்ன, இமிகிரேஷன் என்ன, இமிகிரேஷன் கண்ட்ரோல் என்ன, பார்டர் கண்ட்ரோல் என்ன, ஒரு பேசிக் ஐடியா. அதனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் தந்தி டிவி அசிங்கப்படுத்தக்கூடாது. யூஆர் ரெப்ரசென்டிங் தந்தி டிவி. ஒரு நிமிஷம், ஒரு வியூவர்ஸ் பார்க்குறவன் ஏன்னா தந்தி டிவியில் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டில் இருக்காங்களே நினைக்கக்கூடாது. வென் யூ ரெப்ரசென்ட் டிவி அப்போல்ட் யூர் டிவி. ஏங்க பிரதர், நீங்கள் கேட்ட கேள்வியில் என்ன நியாயம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஒரு நிமிஷம், கேட்ட கேள்வி நியாயம் இருக்குது? எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், அவர் எங்கே இருக்கார், நான் எங்கே இருக்கேன், பாஸ்போர்ட்டுங்கிறது என்ன, இமிகிரேஷனுங்கிறது என்ன? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷங்க, தகவல் யார் கொடுத்தான்னு நான் கேட்குறேன். தகவல் யார் கொடுத்தா, தகவல் யார் கொடுத்தா, தகவல் யார் கொடுத்தா? பிரதர் ஒரு நிமிஷம், நீங்கள் கேட்குற கேள்வி முட்டாள்தனமா இல்லை? இதை யாராச்சும் பார்க்குற ஒருத்த நல்ல கேள்வின்னு அதை கேட்பானா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? அதுக்கு ஒரு பேசிக் லாஜிக் இருக்கு நம்மள. என்ன ஒரு பேசிக், உங்கள் கேள்விக்கு என்ன லாஜிக் இருக்குது? என்ன லாஜிக் இருக்குது அந்த கேள்விக்கு? என்ன லாஜிக், என்ன வாழ்க்கையில் தவறு? சார் நான் சொல்கிறேன் அண்ணே, நேற்று காலையில் நீங்கள் திமுகட்ட 1000 ரூபா பணம் வாங்கினீங்கண்ணா, எனக்கு தகவல் வந்துச்சு இல்லையா பொய்யான்னு சொல்லுங்கள். இல்லை நான் கேட்குறேன், நான் கேட்குறேன் சொல்லுங்கள். நேற்று இல்லை, நீங்கள் கேட்குற அதே கேள்வி கேட்குறேன். திமுக காரன் நேற்று காலையில் ஒரு நிமிஷம், நேற்று திமுக உங்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்து இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். ஆ, அதே மாதிரி அண்ணாமலை பார்த்துருப்பாலும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், அண்ணாமலை பார்த்துருப்பாலும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மகேஷ் ஆயர், நீங்க கேட்ட அதே கேள்வி திரும்பி நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன். மகேஷ் தந்தி டிவி சார்பாக 1000 ரூபா வாங்கினார் நான் கேட்கிறேன், நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் உங்க கேள்வி, கேள்விக்கு ஒரு லாஜிக் இருக்கணும், கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும். ஓ, யாரு கோவப்படுறா பிரதர்? முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் கோவப்பட்டா இது அரைச்சிட்டு இது நடக்கணும்.
நான் கை கட்டி நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேனா ஒரு மனிதனுக்கு அறச்சீற்றம் இருக்கணும் நீங்க என்ன வரால கேப்பீங்க காமெடி மாதிரி நான் பதில் சொல்லி என்ன கை தட்டி நான் மக்கள் சிரிக்கறாங்க பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம் திஸ் ஆர் ஆல் சீரியஸ் பிசினஸ் என்ன வேலை இல்லாம வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கமா 16 மணி நேரம் ஃப்ளைட்ல வந்து வேலை இல்லாம பேசிட்டு இருக்கேனா பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேனா உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பிரஸ்ல பேசிட்டு இருக்கேன் கேள்வி மரியாதையா இருக்கணும் பிரதர் இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா திரும்ப என் பதிலும் அநாகரிகமா தான் இருக்கும் நீங்க உங்களுக்காக வந்து எல்லாம் கேட்கறீங்க பதில் சொல்றோம் நீங்க லண்டன்ல போய் ஒருத்த பார்த்தீங்கன்னா நான் கேட்கறேன் உங்களுக்கு தகவல் கொடுத்தது யாரு நடந்து கூட வருவாங்க அதனால வேகமா அமித்ஷாஜி டேட் கிடைச்ச உடனே நாங்க சொல்லிடுறோங்க ஐ வில் டூ டுமாரோ பிரதர் ஐ வில் டூ டுமாரோ பிரதர் ஐ லாஸ்ட் மை ஃபோக்கஸ் டு டாக் டு யூ நான் எதுக்குன்னே போகணும் சுதந்திர நாட்டில் சிதம்பரம் கோயில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க கூட நிற்கிறாங்க எதற்கு தேவையில்லாமல் அரசியல் பண்ணுங்கண்ணா